ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தங்கத்துடைய விலையில் வந்து கடுமையான ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கு. கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது, இப்போ கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட டைமில் ரஷ்யா நிறைய தங்கத்தை அப்படி வாங்கி குவிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ வாங்கி வச்சுருக்க தங்கத்தை அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, தங்கம்னா எவ்வளோ தங்கத்தை ரஷ்யா வாங்கி வச்சுருக்குங்கிற பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் இந்தியா. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை ஆரம்பித்ததுலேருந்து, கடந்த பிப்ரவரி மாதம் 24 சண்டை ஆரம்பித்ததுலேருந்து நிறைய சாங்ஷனை உலக நாடுகள் ரஷ்யா மேலே இம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐநாவிலிருந்து பல இடங்களில் வந்து முறையிட்டு இருக்காங்க, ரஷ்யா மேலே கடுமையான தடைகளை விதிக்கணும், கடுமையான பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அமெரிக்கா வந்து நிறைய தடைகளை வச்சிருக்காங்க. இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய இந்த விசா கார்டு, மாஸ்டர் கார்டு எல்லாமே வந்து ரஷ்யாவில் செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருந்து ரஷ்யாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மெக்டொனால்ட்ஸ் மாதிரியான நிறுவனங்கள், பெப்சி, கோகோகோலாவெல்லாம் கூட அவங்களுடைய வியாபாரத்தை அங்கே நிறுத்திக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து கடுமையான நெருக்கடி பல இடங்களிலிருந்தும் பல முனைகளிலிருந்தும் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டுருக்கு. இதனுடைய அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சொந்தமான சொத்துக்கள் வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் முடக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு சொந்தமானவங்க, ரஷ்ய நாட்டில் உள்ளவங்க, ரஷ்ய குடிமக்கள் வெளிநாடுகளில் வந்து முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதையும் வந்து முடக்கணுன்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் ஸ்விஸ் பேங்க் இருக்குல்ல, ஸ்விஸ் பேங்கில் வந்து பல உலக நாடுகள், பல உலக நாடுகளில் உள்ள பண முதலைகள்லாம் வந்து நிறைய பணத்தை போட்டு வச்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி ரஷ்யர்கள் வந்து பணம் போட்டிருந்தாங்கன்னா அந்த பணத்தை எல்லாத்தையும் முடக்கணும் அப்படின்னு அடுத்த கட்ட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய அடுத்த ஸ்டெப்பாக ஸ்விஸ் பேங்க் அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யர்கள் எவ்வளோ பணத்தை ஸ்விஸ் பேங்கில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சில டீட்டெயிலிங் கொடுத்துருக்குறாங்க, வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 212 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கும் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பணத்தை ரஷ்யர்கள் வந்து ஸ்விஸ் பேங்கில் போட்டு வச்சுருக்காங்களாம். ரஷ்யாவிலிருந்து தனிப்பட்ட நபர்கள் ஸ்விஸ் பேங்கில் பணம் போட்டு வச்சுருக்கதை தாண்டி ரஷ்யாவுடைய அரசியல்வாதிகள், முக்கிய பிரமுகர்கள், மிகப்பெரிய பண முதல்கள் எல்லாருமே ஸ்விஸ் பேங்கில் பணம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக அதனுடைய மதிப்புங்கிறது 160 to 214 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு தரவுகளை ஸ்விஸ் பேங்க் அசோசியேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேங்க்ஸ், ஒன்று யூபிஎஸ், இன்னொன்று கிரெடிட் சோசி அப்படிங்கிற இந்த ரெண்டு வங்கிகளும் ரஷ்யாவில் நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரஷ்யாவில் நிறைய சப்சிடரிஸ்லாம் இவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 634 மில்லியன் டாலர் பணம் வந்து அவங்களுடைய பணம் ரஷ்யாவில் இருக்குது. சேன் கிரெடிட் சூசியுடைய சப்சிடரிஸ், மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1.66 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் ரஷ்யாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வங்கிகளுடைய பிஸ்னஸ்ங்கிறது ரஷ்யாவில் இருக்குது. இதை தாண்டி ஸ்விஸ் பேங்கில் ரஷ்ய மக்கள், ரஷ்யாவுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து நிறைய பணத்தை போட்டு வச்சுருக்காங்க. அது 214 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட டைமில் இந்த பணத்தை ஹோல்ட் பண்ணுவாங்களா, இல்லை ரஷ்யாவோட கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே விட்டு வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் ரஷ்யாவுக்கு பிரச்சனைனா இந்த ஸ்விஃப்ட் டிரான்சாக்ஷனை தடை பண்ணியிருக்கிறதுனால இப்போது ஸ்விஸ் பேங்கில் இருந்து அங்கே இருக்கிற பணத்தை ரஷ்யாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, எடுத்துக்கிட்டு போக முடியாது. அது சுவிட்சர்லாந்தில் தான் இருந்தாகும். அது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் ரஷ்யாவுக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த பணம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணுது. ஸோ பணம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால பல உலக நாடுகள் ரஷ்யா மேலே நிறைய சாங்ஷன் இம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ரஷ்யர்களுடைய பணத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி கொடுக்கவே கொடுக்காத அந்த மாதிரி ஒரு திட்டத்தை போடுறாங்களா என்னங்கிறது தெரில. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக பயங்கர தீவிரமாக இருக்காங்க. ரஷ்ய அரசுக்கு சொந்தமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டிங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்களுக்கு சொந்தமாக அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லையோ, நேட்டோ நாடுகள்லையோ அவங்களுக்கு பங்களா இருக்குது, வீடு இருக்குது, போட் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து அபேஸ் பண்ணணும், அது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணணும் அப்படின்ற பிளான்லையும் இறங்கியிருக்காங்க. அந்த வகையில் சில பரிசுத்தொகையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து கிளெப்டோக்ரசி அசட் ரெக்கவரி ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அமெரிக்காவின் கருவூலத்துறை அறிவிச்சிருக்கக்கூடியது இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் வந்து ரஷ்யர்கள் வந்து அமெரிக்காவில் இல்லை நேட்டோ நாடுகளில் சொத்துக்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து போட்டு கொடுக்குறாங்களோ சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் டாலர் வரைக்கும் அவங்களுக்கு அங்கே வந்து ப்ரைஸ் கொடுக்குறோம். யார் வந்து ரஷ்யாவுடைய சொத்துக்கள், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய குடிமகன்களுடைய சொத்துக்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்களாம். ஸோ இப்படி பல வகைகளில் ரஷ்யாவுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்படி கொடுக்கப்பட்டாலும் ரஷ்யா யுக்ரைன் மேலே
ஸ்லாண்டை நிறுத்துறதா இல்லை, அவங்க சண்டை போட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா கம்ப்ளீட்டாக தடை பண்ணியிருக்குது இல்லையா. ஸோ மற்ற நாடுகள், இப்போது யூரோப்பிய நாடுகளும் அதே மாதிரி நேட்டோ நாடுகளும் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கலாமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்தது. அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில், கம்மியான விலையில் நாங்கள் உங்களுக்கு குரூட் ஆயில் சப்ளை பண்ணுறோம், எங்கள் கிட்ட வாங்கிங்க அப்படின்னு ஒரு ஆஃபரை ரஷ்யா இந்தியா கொடுத்துச்சு. இந்த டைமில் தான் ரஷ்யா என்ன பண்ணதான், இன்னொரு ஆஃபர் கொடுத்து ரெடி ஆகுதான். அது என்ன ஆஃபர்னா, ரஷ்யாவில் வந்து நிறைய தங்கங்கள் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு நாடு என்ன பண்ணுன்னா, தங்களுடைய வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு அசட்டாக வந்து நிறைய பிளான் பண்ணி வைப்பாங்க. அப்படி வந்து தங்கத்தை ஒரு நல்ல அசட்டாக நம்பி ரஷ்யா நிறைய தங்கத்தை வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 140 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு ஒர்த்தான மதிப்புள்ள தங்கம் ரஷ்யா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தங்கத்தையும் அது இப்போது ட்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த தங்கத்தை ரஷ்யா வந்து இப்போ அமெரிக்க நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் விற்க முடியாது. ஸோ அடுத்த ஆப்ஷனாக, எப்படி ஆயிலை வந்து நீங்கள் கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்கிங்கன்னு இந்தியா கிட்ட சொன்னாங்களோ, அதே மாதிரி தங்கத்தையும் நாங்கள் கம்மியாக தர்றோம், கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே போட்டு கொடுக்குறோம், பேரம் பேசி வாங்கிக்கிங்கன்ற மாதிரி ரஷ்யா வந்து சொல்லுதுங்கிற ஒரு தகவல் வழியாக இருக்குது. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்காங்களாம். ஒன்று வந்து அந்த தங்கத்தை இந்தியா கிட்டே விற்கிறது, அதில் கொஞ்சம் தங்கத்தை இந்தியா கிட்டே விற்கிறது, இல்லைனா சீனா கிட்டே விற்கிறது அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்காங்களாம். ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்கத்தை அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க 2000 இந்த வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இது எல்லாமே ஒரு பக்காவான பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி, எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும். 2000 அவங்க அதிகமான தங்கத்தை கையிருப்பு வச்சுக்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது அது வந்து 6 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய சாங்ஷன் இம்போஸ் பண்ணதுனால, வர்த்தகத்தில் ஏற்பட்டுருக்கிறதுனால ரஷ்யாவுடைய ரூபிள் மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. டாலருக்குங்கிறான ரூபிள் மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இந்த டைமில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கத்தை வெளிநாடுகளில் விற்கும் பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கிறது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இதுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய செக் வைக்கிறதுக்கு அமெரிக்கா பிளான் பண்ணுது. அது என்னென்னா, ரஷ்யாவுடைய தங்கத்தை வெளிநாடுகளில் விற்பனை செய்யாத மாதிரி அமெரிக்கா வந்து 2nd தடை விதிக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கு. அந்த நாட்டினுடைய சென்டர்கள் அதுக்கான பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், தங்கத்தை வந்து ரஷ்யா எந்த நாட்டுக்கு கொடுக்க போகுது, எந்த நாட்டுக்கு இப்போ இமீடியட்டாக விற்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா கம்மியான ஆஃபர் கொடுக்குது, இந்தியாவில் வந்து தங்கத்தை இறக்குமதி பண்ண போகிறாங்க ரஷ்யா கிட்ட இருந்தால் அப்படின்னா சந்தோஷமான செய்தி தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே நிறைய தங்கம் வரும்போது கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சம்பந்தமாக உடனடியாக முடிவெடுப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா குரூட் ஆயில் ப்ரைஸை கம்மி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு செய்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மேலாச்சு. இன்ன வரைக்கும் அதை பற்றி எந்த அடுத்த கட்ட மூவும் இல்லை அப்படிங்கிறதான் தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது தங்கத்துடைய விலையை நாங்கள் கம்மி பண்ணி தரோம்னு சொல்கிறது மட்டும் இமீடியாக நடந்துருமான, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பட் நடந்துதான் சந்தோஷம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் கூட ஒழியன்றிங்க. காவேரி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நான் பண்ணுறது பில்லு கணக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.